கூட்டணிகள் என்பது வாக்கு அரசியலிலே பொதுவான சொப்பனத்தை பகிர்ந்து கொள்கிற ஒரு ஏற்பாடு. பொதுவான சொப்பனம் என்பது ஆட்சிக்கு வருகிற இடத்திலே இருப்பதுதான். எனவே பாமக இப்படி கூறுவதிலே எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனால் தற்போதைய அரசியல் நிலைமையிலே பாமக ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்த்தால் அது ஒரு முரட்டு சிங்கிள் தான், அண்ணாதிமுக சிங்கிள். இப்படித்தான் நாம் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை வர்ணிக்க முடியும். அப்படியான சூழ்நிலையில வித்தியாசத்தை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சிங்கிளுக்கும் மொரட்டு சிங்கிளுக்கும், சிங்கிள் என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். மொரட்டு சிங்கிள் என்பது சிங்கிள் என்று சொல்லிக்கொண்டே ஏதாவது இன்னொரு கூட்டணியை தேடுவது, இதுதான் மொரட்டு சிங்கிளாக நான் பார்க்கிறேன். அரசியல் மொரட்டு சிங்கிள், மற்றபடி வாழ்வியல் மொரட்டு சிங்களை பற்றி எனக்கு தெரியாது. பொதுவாக வந்து நீங்கள் ஆரம்பத்திலேயே கூறியது போல 2016 பாமக இதே மாதிரியான நிலைப்பாட்டைத்தான் எடுத்தது, வெற்றி பெற முடியவில்லை. காரணம் என்னவென்றால், பாமக என்கிற கட்சி அதன் துவக்கலாவிலே வாழ்த்தி பேசியவர்களை நானும் ஒருவன், ஆனால் தமிழகம் தழுவிய கட்சியாக அது இதுவரைக்கும் வரவில்லை. அது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே செல்வாக்கு படைத்த கட்சியாக இருக்கிறது. எனவே அந்த குறிப்பிட்ட பகுதிகளிலே நாம் தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்றால் பாமகவின் உதவி தேவை. பாமக தனியாக ஒரு கூட்டணி அமைத்து, பாமக தலைமையிலே கூட்டணி அமைத்தது 1996. பாமகவும் திவாரி காங்கிரஸும் அகில இந்திய அளவிலே, திவாரி காங்கிரஸுக்கு தமிழ்நாடு தலைவர் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி, 4 இடங்கள் அவர்களுக்கு கிடைத்தன. இதுதான் அவர்கள் தலைமையிலே அமைந்த கூட்டணியின் பழைய வரலாற்று வெற்றி. இப்போது இருக்கிற நிலைமையிலே வந்து அதிமுக தான் அந்த மெகா கூட்டணி என்கிற விஷயத்தை முதலில் சொன்னது. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை என்று கூட அவரது ஆதரவாளர்கள் மிகவும் மகிழ்ச்சியெல்லாம் அடைந்தார்கள். ஆனால் மெகா கூட்டணி என்றால் பாமக கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். அந்த கனவு இப்போது உடைந்து விட்டது என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் 2024 வியூகம் அமைக்கப் போகிறோம் என்றால் 2024 அதிமுக கூட்டணி இல்லை என்றுதானே அர்த்தம். அது போக பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா என்னுடைய கேள்வி அந்த இடத்தில் தான் சார். நீங்க சொல்றீங்க இல்லையா, அதாவது 2024 வியூகம் அமைக்க போகிறோம்ங்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்துகிறார். அதற்கான அர்த்தம் என்று நீங்க சொல்றீங்க, அவங்க அதிமுக விட்டு தனியா கூட நிற்கலாம், இல்ல வேற கூட்டணிக்கு போகலாம்னு பல கணக்குகள் இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை அவருடைய நேற்றைய பேட்டியில சொல்லவே இல்லை. நாங்க அதிமுகவை விட்டு விலகிறோங்கிற வார்த்தை அவர் வாயில வரல. ரொம்ப டிப்ளமாட்டிக்கா தான் அதை பேசுறாரு. அப்ப அந்த அது சொல்ல வரக்கூடிய செய்தி இருக்குல்ல, நீங்க இப்ப படார்னு உடைச்சிங்க பாருங்க, அப்படிதானே அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்களா? அதிமுக விட்டு அப்ப போயிடுவாங்களா அப்படின்னு அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. 2026 பாமக தலைமையில் கூட்டணி, அது அவர் சொன்னதுதான், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதற்கான வியூகம் 2024 என்று வரும்போது, 2024 கூட்டணி என்பது தேசிய அளவிலான கூட்டணி. என்னதான் அதிமுக தலைமையில் என்று சொன்னாலும், திமுக தலைமையில் என்று சொன்னாலும், அது ஒன்று என்டிஏ அல்லது யூபிஏ, அப்படித்தான் நாம் பார்க்க முடியும். எனவே 2024 பாமக தலைமையிலோ அல்லது பிற கட்சிகள் தலைமையிலோ வந்து தனி கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பே கிடையாது, நிச்சயமாக கிடையாது. 2024 எடுக்கிற அந்த வியூகம் 2026 பாமக தலைமையில் கூட்டணி என்று வந்தால், அதிமுக தலைமையில் ஏற்கனவே ஒரு கூட்டணி அங்கு இருக்குமே இயல்பாக. அப்போது வந்து தேசிய அளவிலான கூட்டணி கிடையாது அல்லவா? திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கும், அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கும், காரணம் சட்டமன்ற தேர்தல். அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக தலைமையில், ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைக்கே அதிமுக போவதாக வைத்துக் கொண்டால் அவர் தானே முதலமைச்சர் வேட்பாளர். அப்படி இருக்கும்போது பாமக தலைமையில் கூட்டணி என்று வரும்போது அது வராது. இன்னும் சொல்ல போனால், 1996 எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. 1996 காலகட்டத்திலே 95 வரைக்கும் திவாரி காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் இருந்தது. வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் அந்த காலகட்டத்திலே நேரலை என்பது இப்போது இருப்பது போல எளிமையான தொழில்நுட்பம் கிடையாது. சிங்கப்பூருக்கு சென்று தான் நீங்கள் நேரலையே கொடுக்க முடியும். அப்போது வாழப்பாடி ராமமூர்த்தி மற்றும் சிலர் வந்து ரவி பர்னாட் நேருக்கு நேர் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தார். அங்கு போய் சிங்கப்பூரிலிருந்து அந்த நேரலை ஒலிபரப்பாகும் போது, இதே ராஜீவ்காந்தி கொலை பற்றிய கேள்விக்கு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள், ராஜீவ்காந்தி கொலை செய்தியில் திமுக அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதை கேட்டுக்கொண்டிருந்த கலைஞர் அவர்கள் மிகவும் மன வருத்தம் அடைந்தார். அதுதான் அந்த கூட்டணி முறிவுக்கு காரணம். எதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், அதற்கு பிறகுதான் வந்து திவாரி காங்கிரஸ் பாமக கூட்டணி வந்தது. பாமக தலைமையில் தான் அப்போது கூட்டணி. முதல்வர் வேட்பாளர் யார் என்று சொல்லவில்லையே தவிர, மருத்துவர் ராம்தாஸ் போட்டியிடாததால் வேறு யாராவது ஒருவர் முதல்வர் வேட்பாளர் என்றுதான் நாம் எடுத்துக்கொண்டோம். பலரும் இருந்தார்கள், பேராசிரியர் தீரன் உட்பட பலரும் இருந்தார்கள். அது பொருந்தாது இல்லையா, அதுதான் கேட்கிற. அதாவது இப்ப டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே தன்னை முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிச்சுதான் அந்த மாற்றம் முன்னேற்றம்ங்கிற முழக்கத்தோட அவங்க ஒரு தேர்தலை எதிர்கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய இப்ப ஸ்ட்ராட்டஜி, அவர் நேற்றைக்கு பேசினதை வச்சு பார்க்கும்போது, மீண்டும் மீண்டும் இன்னொரு கட்சியோட கூட்டணி, இன்னொரு கட்சியை முதல்வர்களாக வேட்பாளரை நாம் ஆதரிக்கிறதுன்னு இருக்காம தாம தனித்து களம் காண்பது அப்படிங்கிற முடிவு தான் அவங்களுடையதா இருக்கு.
இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் சொன்ன அந்த திவாரி காங்கிரஸ் வரலாறோட ஒப்பிட முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கே அவங்க அதுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இப்போ இருக்கிற அரசியல் கள நிலவரத்துக்கு அதில் எந்த அளவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க அவங்களுடைய ரோல் பிளேக்கான ஸ்பேஸ்? திவாரி காங்கிரஸ் காலகட்டத்திலே இதே போல் வந்து ஒரு ஆதரவு ஓட்டு வங்கி எதிர்ப்பு ஓட்டு வங்கி தான், நீங்கள் எந்த ஜனநாயகத்தை எடுத்தாலும் இது ரெண்டு தான். அப்போது ஜெயலலிதா எதிர்ப்பு ஓட்டு வங்கி, ஜெயலலிதா எதிர்ப்பு ஓட்டு வங்கியில் திமுக தலைமையிலே அனைவருமே இருந்தார்கள். பாமகவும் இருந்தது, பாமகவும் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் சேர்ந்து ஆளுநரிடம் மனுவெல்லாம் கொடுத்தார்கள். நாளைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்கப் போகிறார் என்றால் ஏதோ ஒரு மனு கொடுக்க போகிறார். இது வழக்கமான எதிர்க்கட்சியின் நடைமுறை தான். ஆனால் திவாரி காங்கிரஸும் பாமகவும் எப்படி வெளியே வந்தன என்று பார்த்தால், அரசியல் மாறுதல்கள் காரணமாக, அரசியலிலே கண்ணுக்கு தெரியாத மாறிகள், வேரியபிள்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, அது இயங்கிக் கொண்டே இருக்கும். கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ், சமகால அரசியல் இயக்கவியல், அது நாம் யூகிக்கவே முடியாது. அப்படி மாறும்போது கூட்டணிகளும் மாறிவிடும். ஆக அதிமுக கூட்டணி என்பது பாரதிய ஜனதாவோடு 2024 இல்லை என்று ஆனால்தான் பாமக 2026 தனியான அணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.